இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா, ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்லலாம். ஒரு 100 பேர்த்து உட்கார வச்சு 100 பேர்த்துட்ட என்ன தமிழ்நாட்டினுடைய முக்கியமான இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை 100ல் ஒரு 75 பேர் கட்டாயமாக ஊழல் என்று சொல்லுவார்கள். ஊழல் தானே அப்படின்னு நிறைய சாமானிய மக்கள் நினைக்கலாம். அந்த ஊழல்னால எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. இல்லைங்க, நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில், உதாரணத்துக்கு நம்ம மண்டல் தலைவர் அண்ணன் வந்து இங்கே ஒரு தனியார் நிறுவனத்தில் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் வேலை பார்த்துட்ருக்காரு. மகேஷ்குமார் அண்ணன் தனியார் நிறுவனத்துக்கு போகிறாரு, மகேஷ்குமார் அண்ணன் வேலை செய்கிறாரு, அதற்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துட்றாங்க. மகேஷ்குமார் அண்ணன் வீட்டில் குழந்தைங்க படிப்பாங்க. இதுதான் நிறைய பொதுமக்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க. அண்ணே, ஊழல் இருக்குது, ஆனால் எனக்கு இதில் பாதிப்பு இல்லையே, மிச்சம் 25%. 75% ஊழல் தான் பிரச்சனை, 25% எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லைண்ணே. நான் காரில் போகிறேன், அல்லது ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன், என் வேலையை நான் பார்க்குறேன், தொழில் நடத்துகிறேன், அல்லது நான் விவசாயம் பார்க்குறேன், ஆடு மாடு வச்சு தோட்டத்தில் விவசாயம் பார்க்குறேன், எனக்கு இந்த ஊழலில் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஊழலினுடைய ஆழம் என்பது ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியாமல் ஒரு தலைமுறை தமிழ்நாட்டில் அழிச்சாச்சு ஊழலை வைத்து. அது எப்படின்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயம் சொன்னாங்க. அண்ணாமலை அண்ணன் வந்து ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு, அந்த வாட்சுக்கு வந்து நீ பில் கொடுக்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமாம் பில் கொடுக்குறேன், அதற்கான தேதி நேரமெல்லாம் குறிப்பிட்டுட்டேன், இந்த வாட்ச் எங்கேருந்து வாங்கினேன், எவ்வளோ பணம் கொடுத்தேன், எல்லா ஆதாரத்தோடு கொடுக்குறேன். இது ரொம்ப வித்தியாசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்தியாவில் கேள்வி யாரை கேட்பாங்கன்னா, மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களை பார்த்தா இத்தனை நாளாக நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். நீ எம்எல்ஏ, நீ எம்பி, நீ முதலமைச்சர், நீங்கள் பிரதமர், நீங்கள் அமைச்சர், மக்கள் பணத்தில் மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் வருது, நீங்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறீங்களா, நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்களா, எங்களுக்கு ஆதாரம் கொடு அப்படின்னு. ஆனால் இந்திய வரலாற்றில் 1947 சுதந்திரத்திற்கு பிறகு, இத்தனை காலம் 75 ஆண்டுகளுக்கு மேலே இந்திய வரலாற்றை பார்க்குறோம், முதல் முறையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஒரு சாமானிய மனிதனை பார்த்து நீ பில் குடின்னு கேட்குறாங்க. இதுதான் ஆச்சரியம், இது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த சாமானிய மனிதன் கவுன்சிலர் கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, சாதாரண மணி ஒரு கட்சியில் தொண்டராக ஒரு பொறுப்பில் வேலை பார்க்குறேன். அப்போ நான் ஆச்சரியமாக ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நாங்கள் தானே கேள்வி கேட்போம், இல்லை நீங்கள் கேட்குறீங்கன்னு அப்படின்னு. அந்தளவுக்கு எங்களுக்கு மமதை வந்திருக்கிறது, அந்தளவுக்கு நாங்கள் மமதையில் ஊறி போயிட்டோம், என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கும் அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது. நாங்கள் 5 ஊடகங்களை வச்சுருக்கோம், டிவி நடத்துகிறோம், பத்திரிக்கை நடத்துகிறோம், என்ன வேணாலும் எழுதுவோம், அந்த அடிப்படையில் என்ன வேணாலும் நாம் கேட்பையா அப்படின்னு. அதற்கு தான் 2 தினத்திற்கு முன்பு நான் சொல்லியிருந்தேன், அண்ணா 75 ஆண்டுகால இந்திய அரசியலில் யாரும் செய்யாத நான் செய்ய போகிறேன். இந்த வாட்சுக்கு பில்லு மட்டும் இல்லை, நான் போலீஸ் வேலையில் எப்போ சேர்ந்தனோ 2010, இன்னைக்கு 2022, 13 ஆண்டுகள் நான் சம்பாதிச்ச எல்லார்த்தையும் பொதுமக்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். எல்லா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், எல்லா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம். எனக்கு சம்பளம் மட்டும் ஐபிஎஸ் அதிகாரியாக, ஏன்னா நம்ம உழைக்கிறோம், கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட ஏறக்குறைய இன்னும் சரியாக கணக்கு பார்க்கல, 80 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை சம்பளம் வந்திருக்கலாம். ஏன்னா மாதம் அவங்க 85,000 கொடுக்குறாங்க, கடைசியாக எஸ்பி ஆனதுக்கப்புறம் 110,000 கொடுத்தாங்க, 1 கோடி ரூபாயில் சம்பளம் வந்திருக்கும். அந்த 1 கோடி ரூபாயும் எப்படி செலவு செய்தேன்னு காட்ட போறேன். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டாவே வரவும் செலவும் பார்த்தேன். கிரெடிட் கார்டு ஒரு 25 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு பில் கட்டியிருப்பேன் அந்த 13 வருஷத்தில். எல்லா பில்லு, செல்போன் பில்ல இருந்து எல்லா பில்லுமே அதையும் கொடுத்துட்றேன், ஜெராக்ஸ் போட்டு. ஆனால் பேஜஸ் ஒரு 600-700 பக்கம் வர்றனால, நான் இந்த பாத யாத்திரைக்கு முன்பு நடக்க போகின்ற அந்த பிரஸ் மீட்ல ஒரு வெப்சைட் இதுக்குன்னே போட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி தனித்தனி வருஷமா மாசம் மாசமா போட்டு செலவுகளையும் குறிச்சு, இப்போ ஆல்ரெடி டீம் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஆனால் எனக்கு என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நான் திமுகவை பார்த்து இதே மாதிரி நீங்க கொடுங்க, நான் திமுகவில் ஒரு வட்டத்தலைவர் கொடுப்பாருனாவே சந்தேகமா இருக்கு, இருந்தாலும் நீங்க கேட்பீங்கிற நம்பிக்கையில் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் திறக்கிறேன், நீங்க கேட்பீங்கிற நம்பிக்கையில். இதில் மிக முக்கியம் என்னன்னா, அந்த பிரஸ் மீட்டில் திமுகவுடைய அமைச்சர்கள், பினாமிகள், உறவினர்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட போகிறேன். அதே பிரஸ் மீட்டில் திமுகவினுடைய முதலமைச்சர், அவருடைய குடும்பம் சொத்து என்ன, எங்கே வச்சிருக்காங்க,
நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தா 2 லட்சம் கோடி ரூபாயை தாண்டது. எல்லாம் ஏப்ரல் மாசம் வரும். 2 லட்சம் கோடி ரூபாய், 2 லட்சம் கோடி ரூபாய் திமுகவில் முதலமைச்சரிலிருந்து ஆரம்பித்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் தனித்தனி சொத்து பட்டியல். இல்லனே நான் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்துட்டேன். ஆமா, எலெக்ஷன் கமிஷன் என்ன கொடுத்தீங்க? முதலமைச்சரனுடைய எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்காருனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், எங்கிட்ட சொந்தமா காரே இல்லை அப்படின்னு. நாங்க எந்த காரன்னு நாங்க சொல்றோம். உங்க பையன் வந்து லெக்சஸ் கார் வாங்கும் பொழுது அதற்கு வரி கட்டாம இந்தியாக்குள்ள லெக்சஸ் காரை ஏமாத்தி கொண்டு வந்தப்ப சிபிஐ கேஸ் போட்டாங்க. உங்க பையனுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக சிபிஐல கொடுத்த சாட்சி டாக்குமெண்ட்டை ஏப்ரல் முதல் வாரம் ரிலீஸ் பண்றோம். அண்ணன் ஜெகத் ரட்சகன், நீங்க ஆச்சரியமா இருக்கும், நீங்க ஏப்ரல்ல பாருங்க, திமுக புள்ளிக இந்தோனேஷியால மைனிங் வச்சிருக்கார். ஒரு திமுக அமைச்சர் இந்தோனேஷியால போர்ட், சொந்தமாக ஒரு துறைமுகம், சொந்தமாக துறைமுகம் ஒரு திமுக அமைச்சர் வச்சிருக்கார். தமிழகத்தில் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. 70 ஆண்டுகளாக அப்படியே பொறுத்துக்கிட்டே இருந்தோம். அவங்க கேட்கட்டும், இந்த கேள்வி அவங்க கேட்கட்டும், இந்த கேள்வி அவங்க கேட்கட்டும். ஆனா இப்ப பூனைக்கு மணி கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா இந்த லஞ்சத்தை ஒழிக்காம அடுத்தபடி எடுத்து வைக்கல பிரயோஜனமே இல்லைங்கம்மா. அடுத்தபடி எடுத்து வைக்கல பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அதை முடிக்கணும், இந்த பிரச்சனை முடிக்கணும். அதற்கு ஒரு கட்சிக்கு தைரியம் இருக்கணும், அதை கேட்கறதுக்கு ஒரு கட்சிக்கு தைரியம் இருக்கணும் இல்லையா? அவங்க கேட்டனே முதல்ல அந்த கட்சி பார்த்து கேட்டாயே, உண்மையில எத்தனை ரைடு போட்டோம், நீ எத்தனை டைம் ஜெயிலுக்கு போட்டோம், நீ பார்த்து கேட்கறியான்னு. ஆனா இன்னைக்கு பிஜேபிக்கு அந்த தைரியம் இருக்கிறது என்பதற்காக இந்த கேள்வியை பிஜேபி கேட்கறது. மாநில தலைவராக இருக்கக்கூடிய நான் பிஜேபி சார்பாக 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரிலிருந்து ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் அதே பிரஸ் மீட்ல தனித்தனி சொத்து பட்டியல், தனித்தனி மொத்தமா இல்ல, நீங்க படிக்கணும்ல, மக்கள்லாம் படிக்கணும்ல, அதே வெப்சைட்ல தனித்தனி. முதலமைச்சருடைய மருமகன் கட்டக்கூடிய வாட்ச் 14 கோடி ரூபாய், அது என்ன? முதலமைச்சர் இதுவரை பயன்படுத்திய காரணம் என்ன, காரணம் என்னென்ன? முதலமைச்சர் இதற்கு முன்பு இருந்த பொழுது என்னென்ன வாட்ச் கட்டினாரு, என்னென்ன பொருள் பயன்படுத்தினாரு, இன்னைக்கு என்ன பண்றாரு? கொஞ்சம் நுணுக்கமாகத்தான் இருக்கும், கொஞ்சம் ஆழமாகத்தான் இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். ஆனால் தமிழகம் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். 2 லட்சம் கோடி ரூபாய் என்பது சாதாரண கிடையாது, 2 தலைமுறை வளர்வதற்கான காசு. அதை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அது 2 தலைமுறையை வளர்த்து எடுக்கக்கூடிய காசு. இன்னைக்கு அன்பில் பொய்யாமல் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றாரு, எங்களால வந்து பள்ளி கட்டடத்திற்கு வந்து பணம் கொடுக்க முடியவில்லை, காரணம் 100 ரூபாய் பட்ஜெட் வருதுன்னா 93 ரூபாய் சம்பளத்துக்கே போயிருது, 7 ரூபாயை வச்சு நம்ம ஸ்கூலுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு. அதனால் தான் திருப்பூர் போன்ற வளர்ந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 அரசு பள்ளிக்கு பெஞ்ச் இல்லை, பிளாக் போர்டு. அதற்கு வந்த பணம் எங்கே போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா துறைமுகமாக உருமாயிருக்கிறது இந்தோனேஷியாவில், எங்கேயோ ஒரு இடத்துல காரா மாறி இருக்கு. அமைச்சரில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை சுத்திரும். ஏன்னா இருந்தாலும் நம்ம உங்களை தயார்படுத்துவதற்காக இதை சொல்கிறோம், இதை சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இதை தயார்படுத்தும். திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜை விடுங்க, இன்ஜினியரிங் காலேஜ் முக்கியம் கிடையாது, அது ஒரு 30-40 கோடி ரூபா தான். அந்த இன்ஜினியரிங் காலேஜோட சேர்த்து வாங்கி போட்டிருக்கக்கூடிய 150 ஏக்கர் நிலம் வளச்சு 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 கட்டி போட்டு பிரைவேட் மருத்துவக் கல்லூரி, அதனால நீட்டு வேண்டாம். ஒன்றொன்றையும் ஒன்றொன்றையும் பேச வேண்டிய நேரம். அதனால் 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடி ஐயாக்கு நாமல் வாக்களிக்க போகும் பொழுது மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, 2 லட்சம் கோடி ரூபாயா இல்லை பாரதிய ஜனதா கட்சியா என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக. இதற்கு நம்ம கேட்கணுங்கம்மா, கேட்கணும், ரொம்ப தவறா போயிரு. 2 தலைமுறை மொத்தமாக அழிஞ்சிருக்கு, மொத்தமாக அழிஞ்சிருக்கு, அவங்க மேலே வரல. ஏழைகள் ஏழைகளாக இருக்கின்றார்கள், நடுத்தர மக்கள் நடுத்தர மக்களாக இருக்கின்றார்கள். அப்பப்போ இலவசன்னு ஒரு 4 விஷயத்தை தூக்கி போட்டு எலெக்ஷன் அப்போ 4 பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வர்றாங்க. உண்மையான முன்னேற்ற திருப்பூர் வந்திருக்குன்னா அரசு நாள் வரல, அவங்க உழைப்புனால தான் திருப்பூர் வந்திருக்கு. 1983 50 கோடி ரூபாய் வருமானம் இருந்த அந்த ஊர் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் மட்டுமே 50,000 கோடி ரூபாய் இந்த மாநகரம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு எந்த அரசும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இல்லை நான் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது திருப்பூர்லேயே நான் உட்காந்து, திருப்பூர்லேயே நான் உட்காந்து இங்கேயே தூங்கி உங்களுக்கு வளர்த்தி விட்டேன். நீங்கள் தூங்காமல் உழைச்சி வளர்த்தது. இதற்கு அரசியல்வாதிகள் சொந்தம் கொண்டாடுறக்கெல்லாம்
யாருக்கும் உரிமை கிடையாது. யாருக்கு உரிமை? யாருக்கு உரிமை? எந்த அரசியல்வாதிக்கும் உரிமை இல்லை. திருப்பூர் வளர்ந்ததுக்கு நான் தான் காரணம் என்று இங்கே வந்து சொல்வதற்கு நீங்க உழைப்பு சுயம்பாக இந்த ஊர் முளைச்சு மக்கள் நீங்க கடுமையா வந்து வேலை செஞ்சு ஒரு பட்டன் மாஸ்டர்ல இருந்து தொழிலதிபர் வரைக்கும் அதே போன்ற வேலையை இங்கே செய்து திருப்பூரை வந்து வளர்த்தி எடுத்திருக்கிறேன். அதனால் ஊழலை பற்றி பேசுவோம். ஊழலை பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது மேடையில் இருக்கும்போது நம்ம ஏபி முருகானந்தன் கேட்டார், அண்ணே ரெண்டு பொருத்த இருக்கு உங்களுக்கும் நம்ம எம்ஜிஆர் ஐயாவுக்கும் ஒரு பொருத்த இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன் பாருங்க, எம்ஜிஆர் ஐயாவுடைய நெகை தூசு கூட நான் லாய்க்கில்லை. இருந்தாலும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திமுக எம்ஜிஆர் ஐயாவை கிண்டல் பண்ணதும் வாட்ச வச்சு. அதனால தான் எம்ஜிஆர் ஐயா பார்த்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் ஒரே வாட்சை கட்டியிருப்பார், ஒரே வாட்சை கட்டியிருப்பார். கடைசி அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் மேலே அந்த வாட்சை கட்டியிருப்பாங்க புரட்சி தலைவர் ஐயா. திமுக எம்ஜிஆர் ஐயா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாட்சுக்குள்ள டைமண்ட் இருக்கு, டைமண்டை வாட்சுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு, அது கணக்குடு. அடுத்து இந்த வாட்ச் வந்து ஒட்டு கேட்கக்கூடிய கருவி இருக்கு, எல்லாத்தையும் ஒட்டு கேட்கிறாரு, இதெல்லாம் கணக்கு கூடன்ற. அதனால் மறுபடியும் நமக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, இந்த வாட்சை வச்சே இவங்க 2,00,000 கோடி ரூபாயை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இது தெளிவார் இல்லை, உங்களுடைய பிரதிநிதிகளை நீங்க இப்படிதான் கேள்வி கேட்கணுங்கம்மா. நேரம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் சாராயத்தை மூடு மூடு மூடுன்னு திமுக அதற்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சொன்னாங்க. அந்த ஏப்ரல் மாதம் நம்ம வெளியிடக்கூடிய பட்டியலில் அண்ணன் டிஆர் பாலு அவர்களுக்கு எத்தனை சாராயால தமிழ்நாட்டில் இருக்கு, அதனுடைய சொத்து மதிப்பு என்ன, மாசம் மாசம் டிஆர் பாலு அண்ணன் கம்பெனியிலிருந்து எவ்வளவு டாஸ்மாக் பாட்டில் ஆஃப் டேக் ஆகுது, ஆச்சரியமாக இருக்கு. கேஸை மட்டும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, இன்றைக்கி 62 லட்சம் கேஸ் விற்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் 35 லட்சம் கேஸு திமுகவினருக்கு சொந்தமான சாராய ஆலையிலிருந்து 60% டாஸ்மாக் பொருள் அங்கிருந்து வருது. எப்படி உங்களால் மூட முடியும்? எப்படி மூட முடியும்? எப்படி மூட முடியும்? 62 லட்சம் ரூபா, 62 லட்சம் கேஸில் 60% கேஸு திமுக காரனுடைய சாராய ஆலையை கொடுக்கும் பொழுது எப்படி இவர்கள் டாஸ்மாக்கை மூடுவாங்க? 32,000 கோடி இருந்த டாஸ்மாக் இன்னைக்கு 38,000 கோடி, 44,000 கோடிக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் ஓடிடும். பாராளுமன்ற தேர்தல் முடியும் பொழுதே நீங்கள் நம்ப மாட்டீங்க, 50,000 கோடி ரூபாய் டாஸ்மாக்னுடைய சம்பாதனை வரும். எப்படி ஒரு ஏழை மகள் அந்த கணவன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அந்த குழந்தையினுடைய கல்விக்காக எப்படி அந்த ஏழை தாய் பயன்படுத்த முடியும்? சம்பாதிக்கிறது எல்லாமே டாஸ்மாக் வச்சு 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 அரசை உருவிக்கிட்டு இருந்தா ஏழை ஏழையாகத்தான் இருப்பாங்க. இதான் திராவிட மாடல். ஏழை ஏழையாக இருக்கணும், நடுத்தர மக்கள் நடுத்தரத்துக்கு கீழே இருக்கணும், நம்மை அண்டி பிழைக்க வேண்டும். அப்படி பிழைக்கும் பொழுது நாம் ஓட்டுக்காக பணம் கொடுத்தோ இலவசங்கள் கொடுத்தோ வாக்கை அள்ளி விடலாம் என்று திமுக அரசு நினைத்து கொண்டிருக்கிறது. அதை தயவு செய்து 2026 வரை காத்திருக்க வேண்டாம். 2024 2,00,000 கோடி ரூபாய் திமுகவினுடைய சொத்து பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கு. அவர்கள் இல்லை என்று சொல்லட்டும், அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கட்டும், ஓப்பன் பண்ணி காட்டட்டும். எம்எல்ஏவா கிட்டத்தட்ட துரைமுருகன் 10 டேர்முக்கு மேலே எம்எல்ஏவா இருந்திருக்கார். ஒரு ஒரு டேர்மு கணக்காட்டுட்டோம், இவ்வளோ எனக்கு சம்பளம் வந்துச்சுப்பா, இவ்வளோ தான் வாங்கினேன், அது எப்படி என் பையன் திடீர்னு இவ்வளோ சம்பாரிச்சான்னு எனக்கு தெரியலப்பான்னு சொல்லணும். மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீடு எப்படி 120 கோடி ரூபாய்க்கு பொறுமானமான வீடு எப்படி சென்னையில் வந்திருக்குன்னு கேட்போம். சிஐடி காலனியில் கோபாலபுரத்தில் வீட்டில் எப்படி 120 கோடி ரூபாய் வீட்டினுடைய சொத்து கேட்கணும், கேட்க வேண்டிய நேரம். ஆனால் இத்தனை நாளாக அது கொஞ்சம் அப்படியே பேசாமல் இருந்தோம், வேண்டாம் அப்படி. அதனால தான் தமிழகம் தான் இன்றைக்கு இந்தியாவிலே கரப்ஷனில் ஊழலில் நம்பர் 1 மாநிலமாக மாறி இருக்கின்றோம், நம்பர் 1. அது மட்டும் இல்லை என்றால் அந்த மாநிலம் எங்கே போகுங்க? இன்றைக்கும் போகிறாங்க அப்படின்னா 30% கமிஷன் இல்லாமல் யாருக்கும் எந்த வேலையும் நடக்காது. உதாரணத்துக்கு தமிழகத்திற்கு ஒரு சாராய அமைச்சர் இருக்கார், கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜன். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இடி சம்பந்தப்பட்ட 5-6 கேஸ். அதில் ஆஜராகக்கூடிய சீனியர் வக்கீலுக்கு ஒரு சிட்டிங்க்கு 25 லட்சம் ரூபாய். பணம் எங்கிருந்து வந்துச்சு அதை கணக்காட்டுங்க. இதுவரைக்கும் எத்தனை சிட்டிங் நடந்திருக்கு? கரூரில் வாங்கி போட்ட 650 ஏக்கர் சுற்றி சுற்றி இருக்க அந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறோம். இது அனைத்தையும் கேட்க வேண்டிய நேரம். அதனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். ஆரோக்கியமான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் பொழுது சாமானிய மனிதர்கள் கூட இருக்கணும். ஊழலா பாரதிய ஜனதா கட்சி வந்தால் வித்தியாசமாக பண்ணுவாங்களான்னு நீங்கள் கேட்கலாம், பண்ணித்தான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணும். ஆனால் இருப்பவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள், இங்கே யாருமே வந்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணன் 2-3 டைம் எம்பியாக இருந்திருக்கிறாங்க, இந்த மேடையிலே சில பேர் அங்கங்கே அரசு பொறுப்பில் இருந்திருக்காங்க.
இவர் யாருமே சம்பாதிக்க வேண்டும் ஒரு குண்டூசி திருடிட்டாங்க என்று இருப்பவர்கள் யாருமே இங்கு கிடையாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை என்பது ஊழலை எதிர்க்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். மிச்சவங்க பேச முடியாது, பேசினா நீங்க கேட்கவும் முடியாது. அதுல என்ன கேட்க முடியும், அவங்க சொல்றதுல என்ன உண்மை இருக்கும்? நீங்களே ஊழல் பண்ணியிருக்க, இன்னைக்கு வந்து நீ ஊழலை எதிர்ப்பேன்னு சொன்னா யாரு கேட்பாங்கன்னு தான் மக்கள் கேட்பாங்க. அதனால் இந்த நடைப்பயணம், ஏப்ரலுக்கு மேலே நாம் போகிற அந்த நடைப்பயணம் கூட 234 தொகுதியிலையும் சாமானிய மனிதர்களை சந்தித்து, சாமானிய மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த ஊழலை பற்றி, மத்திய அரசினுடைய நல்ல திட்டத்தை பற்றி, மிக முக்கியமாக இந்த குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை. இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா மேடை போட்டுக்கொண்டு பேசுகிறாங்க, ஒரு அமைச்சர் பேசுகிறார், உதயநிதி என்ன இன்பநிதி வந்தால் நான் வாழ்கன்னு சொல்லுவான். வெட்கமாக இல்லையா? வெட்கமாக இல்லையா? தன்மானம்லாம் உங்களுக்கு தன்மானங்கிறது இல்லையா? இல்லை சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா? அந்த பையன் வயசு என்ன? உங்கள் பேர வயசை விட சின்ன பையன். கே என் நேரு அண்ணனுக்கு இன்பநிதி வந்து என்ன வயசு இருக்கணுங்க? கே என் நேரு அண்ணனுடைய பேரனுடைய வயசை விட இன்பநிதியினுடைய வயசு குறைவாக இருக்கும். துரைமுருகனை சொல்கிறாங்க, யார் வந்தாலும் ஜே போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அடிமையாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க. அதற்காக தமிழக மக்களையும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது முட்டாள்தான். நீங்க அடிமையா இருந்துட்டு போங்க, நீங்க ஒரே குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணுங்க, சேவகம் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் எல்லாம் மேடையில பேசுறாங்க. இப்படிப்பட்ட அமைச்சர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அமைச்சர் உதயநிதிக்கு என்னையா, நான் வந்து இன்பநிதிக்கு ஜெயப்படுவோம் சொல்றது யார்? 5 முறை அமைச்சராக இருந்தவர், 6-7 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் சொல்றார். மிகுந்த ஆச்சரியம். இதை மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில் பேசுறாங்க. அதனால்தான் சகோதர சகோதரிகள், அரசியல் களம் மாறிவிட்டது. முதல்ல மாதிரி முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி, திமுகவுக்கு நம்ம மேலே என்ன கோவம், பிஜேபி மேலே, மாநில தலைவர் மேலே? ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஊழல் பண்ண விட்டுறணும். இத்தனை நாள் அப்படி தான் தமிழ்நாடு இருந்துச்சு. 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம், இங்கே ஒரு போராட்டம், இங்கே ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு 6 மாதத்தை ஒப்பேற்றணும். கடைசி 6 மாதத்தில் 2 பெரிய பொதுக்கூட்டத்தை போட்டு எலெக்ஷனுக்கு போகணும். இதுதான் தமிழக அரசியலினுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. இது யார் பிஜேபி தினமும் வந்து கேள்வி கேட்குறான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், இதே ஏற்றினேன் அதே ஏற்றினேங்கிறான், நீ இப்படி பண்ணுங்கிறான், கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், கெரோ பண்ணுறான், இதுக்கு எத்தனை கேள்வி கேட்குறேன்? ஏன்னா 70 ஆண்டுகளாக இல்லாத ஒரு விஷயத்தை இப்போது பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் அக்கௌண்டபிலிட்டி, பொதுமக்களுடைய பணத்தில் யாரெல்லாம் வாழ்கிறீங்களோ அக்கௌண்டபிலிட்டி, மக்களுடைய வரிப்பணம் அக்கௌண்டபிலிட்டி. எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், கதை கணக்கு சொல்லுங்கள். எனக்கு ஆவின்ல வந்து ஒரு பக்கம் நீங்கள் விலை ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. ஆரஞ்சு பாக்கெட், நிறைய மகளிர்கள் ஆரஞ்சு பாக்கெட்டு தான் ஆவின் வாங்குவாங்க. இன்னைக்கு ஆரஞ்சு பாக்கெட்டினுடைய விற்பனை 500,000 லிட்டர் குறைஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு, ஏன்னா 12 ரூபா ஏற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இல்லைங்கண்ணே ப்ளூ பாக்கெட் கம்மியாக இருக்குது, நான் ப்ளூ பாக்கெட் போய் வாங்கிக்கிறேன், பிரச்சனை அது இல்லைங்க. ப்ளூ பாக்கெட்டில் ப்ரோட்டீன் குறைவாக இருக்குது, புரதச்சத்து குறைவாக இருக்குது, உங்கள் குழந்தைங்க அது சாப்பிடக்கூடாது. ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பத்திற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு புரதச்சத்து, ப்ரோட்டீன், ஃபேட், கொழுப்பு, இது ரெண்டுமே கிடைப்பதற்கு பால் ரொம்ப முக்கியத்துவம். அதனால தான் அரசு நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய பால் உங்களுக்கு புரதச்சத்து கொடுக்கும். அந்த குழந்தைக்கு அது சாப்பிட்டா தான் தெம்பாக இருப்பாங்க, வளருவாங்க, எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த வயதுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கும். இந்த முட்டாளுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேது. அதிகமாக வாங்கக்கூடிய ஆரஞ்சு விலை பாலை 12 ரூபா ஏற்றினதுக்கப்புறம் ஆரஞ்சு பால் பாக்கெட் 500,000 லிட்டர் விற்பனை குறைஞ்சிருக்கு, ப்ளூ பாக்கெட்டுடைய விற்பனை அதிகமாக இருக்கு. அமைச்சர் சொல்றாரு பார்த்தீல்ல, இல்லை பாயிண்ட் அது இல்லை. குழந்தை இப்போது குடிக்கக்கூடிய பாலினுடைய புரதச்சத்தை குறைச்சிருக்கீங்க, இன்னைக்கு தெரியாது. இந்த குழந்தை அடுத்த 60 ஆண்டுகள் அது வாழ்ந்து பெரிய மனிதனாகி அந்த குழந்தை வந்து வேலைக்கெல்லாம் போய் உடம்பு புஷ்டியாக இருக்கணும். இதான் நாட்டினுடைய குடிமகன்கள், நாட்டினுடைய மக்களை உருவாக்கக்கூடிய வேலை அரசு கையில் இருக்கு, பண்ணல. போன வருஷம் ஆவின் நிறுவனத்தினுடைய ஒரு நாள் பால் உற்பத்தி கொள்முதல் 36 லட்சம் லிட்டர், 36 லட்சம் லிட்டர் ஆவினுடைய மொத்த கொள்முதல். இந்த வருஷம் 32 லட்சம் லிட்டர், 4 லட்சம் லிட்டர் ஆவினுடைய கொள்முதலே குறைஞ்சிருக்கு. ஏன்? நீங்க விலை ஏத்த 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 மக்கள் எல்லாமே பிரைவேட் கம்பெனிக்கு போய் ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்குதான் நேத்து கேட்டோம், இந்த ஆவினுடைய விலையேற்றம் என்பது தனியார் பால் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காகத்தான் ஆவின் நிறுவனம் விலையேற்றுகிறதா? அதுவும் சிந்தனை இல்லாமல் முட்டாள்தனமாக ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு
மக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய பாக்கெட் விலை ஏத்தி இன்னைக்கு புதச்சத்து கம்மியாக இருக்கக்கூடிய வேறு பாக்கெட்டுக்கு நீங்க தள்ளிட்டு இருக்கீங்க. ஒன்றொன்றும் ஊழல் தான். நீங்க எடுத்து கண்ணை திறந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுமே விஞ்ஞான பூர்வமான ஊழல் தான், எதுவுமே சாதாரண ஊழல் கிடையாது. ஆவின் நாசருடைய திருமண விழாக்கு போறாங்க, நாமளும் தான் போவோம். நம்ம எதிரியினுடைய திருமண விழாவுக்கு சென்றாலும் கூட வாழ்த்தி விட்டு, மணமக்களை வாழ்த்தி விட்டு, அனைவருக்கும் நல்ல வார்த்தை சொல்வது தமிழினத்தினுடைய மரபு. மரபு நாமளும் சொல்லுவோம், நல்லா இருக்கணும் எல்லாம் பண்றேன். அங்க போய் என்ன சொல்றாருன்னா, ஆவடி நாசர் அவர்கள் அமைச்சராக வந்த பிறகு ஆவின் நிறுவனத்தினுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது, பாராட்டுக்கள். முதலமைச்சர் சொல்றார், நீங்களா உண்மையாலுமே காலேஜ் போய் டிகிரி வாங்கி படிச்சீங்களா? இல்லை யாராச்சும் உங்களுக்கு மேலே டிகிரி போய் காப்பி அடிச்சு எழுதிட்டு வந்தாங்களா? ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ் காமன் சென்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, விற்பனை எப்படி அதிகமாக இருக்கிறது, நீங்கள் வந்த பிறகு ரேட்டை ஏற்றிருக்கிறீங்க. பால் விலை ஏற்றுனீங்க 12 ரூபா, நெய் விலை ஏற்றுனீங்க, தயிர் விலை ஏற்றுனீங்க, பன்னீர் விலை ஏற்றுனீங்க, ஆவின்லேருந்து வரக்கூடிய ஐஸ்கிரீம் விலை ஏற்றுனீங்க. விலையை ஏற்றுனால ஆவினுடைய விற்பனை உயர்ந்திருக்கிறதோ தவிர அதிகமான பாலை வாங்கியதால் அல்ல. முதலமைச்சர் இருக்கு, எதுக்கு பெருமைப்பட்டிருக்கணும்? நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 36 லட்சம் லிட்டர் பால் வாங்கினோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 45 லிட்டர் பால் வாங்குறோம், அந்த பாலை விற்கிறோம், அதனால் வருமானம் உயர்ந்திருக்கு, அது நல்லது. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விற்பனையாகின்ற பாலை குறைத்து விட்டு விலையை ஏற்றிவிட்டு அதன் மூலமாக ஆவினுடைய வருமானம் உயர்ந்திருக்குன்னு சொன்னால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கீழே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு முதலமைச்சருக்கு புரியுதா? இல்லை தங்க தட்டில் தான் சாப்பிட்றாரா, வெள்ளி பிளேட்டில் தான் சாப்பிட்றாரா? ஒரு சாதாரண மனிதனுடைய நிலை என்ன என்பது நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியுமா என்பது அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய பேச்சை பார்த்த பிறகு ஒரு சாமானிய மனிதனுக்கு கூட சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. இந்த முதலமைச்சர் என்ன பேசுகிறார், என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மேடைக்கு போய் ஒரு நிகழ்ச்சி நான் திறப்பு விழா பண்ணுறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அது முதலமைச்சர் கிடையாதுங்க. அது முதலமைச்சருடைய வேலை இல்லை, அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் 270க்கு மேலே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த கையெழுத்து போடுறது, ரிப்பன் கட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறதெல்லாம் முதலமைச்சருடைய வேலை என்பது. ஒரு ஏழை இன்னைக்கு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா, அந்த ஏழைக்கு எப்படி 15,000 ரூபாய் சம்பாதிப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது முதலமைச்சருடைய வேலை. நடுத்தர மக்கள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி இருக்கணும், லஞ்சத்தை குறைக்கணும், தாசில்தார் ஆஃபீஸில் லஞ்சம் இருக்கக்கூடாது, ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 5,000 ரூபா கொடுக்கக்கூடாது, இது எல்லாம் தான் முதலமைச்சருடைய சிந்தனையோ தவிர, போட்டி போட்டுக்கொண்டு ரிப்பனை வெட்டிட்டு அதை பண்ணிட்டு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கி 4 மாவட்டத்தில் போய் ரிப்பனை வெட்டினார். இந்த முதலமைச்சரை போட, உங்கள் முதலமைச்சர் 4 மாவட்டத்தில் ரிப்பன் வெட்டுறார், பிரதமர் ஒரு நாளைக்கு 5 மாநிலத்தில் ரிப்பன் வெட்டுறார். அதே நீங்கள் அது ஒரு அளவுகோலாக வச்சிங்கன்னா, அது ஒரு அளவுகோலாக திமுக வச்சிச்சுன்னா 5 மாநிலத்திற்கு பிரதமர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது பாயிண்ட் கிடையாது, அது ஆர்கியூமெண்ட்டே இல்லைங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க அதனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா என்பதை தான் தமிழக மக்கள் கேட்கிறாங்க. பொய்யை சொல்லி புரட்டை சொல்லி 18 மாத காலம் ஓட்டி விட்டார். 2024 திமுகவுக்கு ஆசை பெருசு. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் நாம் எல்லாமே ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிட்டோம்னா இந்தியாவில் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அதாவது துணை பிரதமர் அந்த பொறுப்பை வந்து ஸ்டாலின் ஐயா கொடுத்துட்டோம்னா, பட்டத்திலவரசரை முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா எல்லாம் சரியாக இருக்கும்பா அப்படின்னு. அதற்காகத்தான் கோயிலுக்கு போகிறாங்க, ஹோமம் பண்ணுறாங்க, கோயிலுக்கு சாமி கும்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேது, நல்லவங்களுக்கு எப்பொழுதுமே ஆண்டவன் வந்து கெடுப்பான், ஆனால் கடைசியாக கொடுப்பான். கெட்டவங்களுக்கு எப்பவுமே கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியாக கெடுப்பான். அதனால் நீங்கள் எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் இந்த மனக்கணக்கு, மன ஆசை என்பது இப்பொழுது பேராசையாக மாறியிருக்கிறது. பட்டத்திலவசருக்கு பட்டத்து அபிஷேகம், அந்த கொடுமையை பார்த்தீங்களா? ஒரு தனி மனிதன் குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை அமைச்சராக்குவதற்கு தனியாக அதுக்கு ஒரு தனியாக மேடை போட்டு தனியாக அந்த குழந்தைக்கு அமைச்சராக்கி அந்த குழந்தைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து இவர் ஒரு அற்புதமான அமைச்சர் என்று பெயர் எடுப்பதற்காக, அமைச்சர் பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாகவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2 பேர்த்த செக்ரட்டரியாக போட்டு அந்த ரூமெல்லாம் ஜாம் ஜூம்னு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியணும், சட்டையில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும், சட்டையில் இல்லைன்னா ஆப்பையில் வராது. கொங்கு பழமொழி, கொங்கு பாஷையில் சொல்லுவாங்க, சட்டையில் இருந்தால் தாங்க வெளியே வரும். சட்டையிலேயே இல்லைன்னா நீங்கள் சட்டி என்னதான் ஆடம்பரம் பண்ணி அதற்கு பெயிண்ட் அடித்து அதை வந்து சட்டையிலிருந்து வெளியே வா உள்ள சரக்கு இருக்கணும்ல. அதையும் தமிழக மக்கள் வருகின்ற 2 வருடத்திலே பார்க்கத்தான் போகின்றார்கள், சரக்கு இருக்கிறதா சரக்கு இல்லையா என்பது அதுவும் மக்களுக்கு தெரியும். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், இந்த மண்டலை சார்ந்தவர்கள், புதிதாக கட்சி இணைபவர்கள்,
உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, இதே போல் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும். 2024 திருப்பூரில் நமக்கு எம்பி என்பது அவசியம், அவசியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர் உண்மையாலுமே வளரலிங்க. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திருப்பூருக்கு மட்டும் நேரடியாக நமக்கு ஒரு எம்பி இங்கே இருக்காங்க, பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க, மோடிஜியை நினச்ச நேரத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேச முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் திருப்பூர் இன்னும் 2 மடங்கு வளர்ந்திருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற எம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சிந்தனைவாதிகளாக இருக்காங்க. வேண்டாம்ப்பா, அது எதுக்குப்பா போடுற, ரோடு எதுக்குப்பா போடுற, ஐயோ வேண்டாம்ப்பா. இவங்க வாயிலிருந்து வர்றதே இந்த கம்யூனிஸ்ட் எம்பிகளுடைய வாயிலிருந்து ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம். பிஜேபியை பொறுத்தவரை வாயிலிருந்து வருவது எப்படி திருப்பூரை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி நகராக மாற்றலாம், எப்படி இந்த 50,000 கோடி எக்ஸ்போர்ட்டை 500,000 கோடியாக மாற்றலாம், எப்படி ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் இங்கேயே கட்டி ஹெல்ப் பண்ணலாம், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைக்கி திருப்பூர் இவ்வளோ பெரிய நகரமாக இருந்தாலும் கூட குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய ரோடு எந்த பிரயோஜனம் இல்லை. அடிப்படை வசதிகள் இல்லாத ஊராக திருப்பூர் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. அதனால் தமிழகத்தில் 25 எம்பிக்களுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி வரப்போகிறது. அதில் முதல் எம்பி உங்களுடைய ஆசீர்வாதத்தில் திருப்பூரிலிருந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏப்ரல் மாதத்திலிருந்தே கொஞ்சம் களைக்கட்டும். ஏற்கனவே சொன்னது போல 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஊழல் பட்டியல், சொத்து, வருமானம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நடைபயணத்திற்கு முன்பு நம்மளுடைய வாழ்க்கையை ஒளிவுமறைவு இல்லாமல் முழுமையாக திறந்துடுறது. அதை மக்கள் பார்ப்பார்கள். மக்கள் எப்பொழுதுமே நேர்மைக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பார்கள். நேர்மையின் பக்கம் தமிழக மக்கள் நிற்பார்கள் என்கின்ற பெயர் எடுப்பதற்கு இந்த நடைபயணம், 2024 பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக நமக்கு அமையும். சாமானிய மனிதன் ஒரு ஒருவனும் கூட நேர்மையின் பக்கம் நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 2024 தேர்தல் அதுதான். நம்ம 2026 போலிங், 2024 தேர்தல்லையே நமக்கு தெரிஞ்சிடும். 2026 தேர்தல் முன்னாடியே வருதா, 24 எலெக்ஷன் முடிஞ்சோடனே வருதா, அப்போவே வருதா, இல்லை 25 வருதான்னு நாம் இன்னும் 2 ஆண்டுகள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒரு தேர்தல் நீங்கள் காட்டிட்டீங்கன்னா போதும், வேலை முடிஞ்சது. அதனால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.